எனக்கு கோபம் வந்திருக்குதுன்னு தெரியுது, பயம் வந்திருக்குதுன்னு தெரியுது, வருத்தம் வந்திருக்குதுன்னு தெரியுது. அதை இங்கே வெளிப்படுது. ஒரு பயம் வந்திருப்பதாக என்னுடைய அறிவு தெரிஞ்சிக்குது. இந்த அறிவின் முயற்சியால் இந்த பயத்தை வெல்ல முடியுமா? என்னோட இப்போ வந்து நான்கிறது மனசா அறிவா? இல்லை, நம்ம தானே, நம்ம செய்கிறது பூரா நம்ம தானே செய்கிறோம். எதை பயன்படுத்தி செய்கிறீங்க? காத்தால் இருந்து மனசை பயன்படுத்தி நீங்கள் செய்யலை. எல்லாமே எதை பயன்படுத்தி செய்கிறீங்க? இது சார், இதை யூஸ் பண்ணி தான் சார் இத்தனை மணிக்கு சாப்பிட்ணும், இத்தனை மணிக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும். இது எல்லாமே நீங்கள் காத்தால் தூங்கி முடித்து பல்லு விளக்குனதுலேருந்து ஆரம்பித்து நைட்டு பெட்டில் போய் படுக்கிற வந்து குட் நைட் சொல்லிக்கிறவரில் எதை யூஸ் பண்ணுறீங்க? அறிவை யூஸ் பண்ணி தான் எல்லா வேலையை காரியமும் செய்கிறீங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து இப்போ இன்னும் அந்த மெயின் கோர் புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நான் இப்போ சொல்ல வரேன். இதை என்னன்னு சொல்கிறோம், சரி, இது வந்து இதில் வந்து என்னுடைய முயற்சியே இல்லாமல், எதுவும் முயற்சி, அறிவின் முயற்சியே இல்லாமல் தானாக இங்கே ஒரு இடத்துக்கு போனால் இங்கே என்ன ஆகிடுது? ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு எண்ணமோ உணர்வோ என்னமோ ஒன்று வருது. புரியுதுங்களா? தானாக வருதுன்னு சொல்கிறாங்க. தானாக வருதுன்னா எப்படி அப்படின்னா, அது தானாக வருதுன்னா என்னான்னு நமக்கு தெரியணும்ல. தானாக வருதுன்னா என்ன? என்னுடைய முயற்சிங்கிறது, என்னுடைய அறிவோட முயற்சியில் நான் இங்கே எதையுமே கொண்டு வரல. இங்கே வந்ததை தான், மனசுக்குள்ளே வெளிப்பட்டதை தான் அறிவு வந்து என்னான்னு புரிஞ்சிக்குது. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இங்கே வந்திருக்கிறத என்ன தான் தானாக வருதுன்னு சொல்லி சொல்கிறோம். புரியுதுங்களா? நீங்கள் அதை வந்து அடுத்தது சொல்ல போகிறோம். என்னுடைய முயற்சியே இல்லாமல் எனக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று வெளிப்படுது இல்லை, அதுக்கு பேர் தான் என்னங்க? எண்ணம் தாமா வருது, இது நான் கொண்டு வரல. புரியுதுங்களா? அப்படி வர்றதை என்னங்கிறத இந்த அறிவு என்ன பண்ணுது? புரிஞ்சிக்குது. ஓ, இப்போ கோபம் வந்திருக்குது, இப்போ பயம் வந்திருக்குது, இப்போ வெறுப்பு வந்திருக்குது. இப்போ இங்கே உட்காந்து நீங்கள்லாம் வகுப்பை கூர்ந்து கவனிக்கணும்னு இருக்கிறீங்க. அதை தாண்டி உங்கள் மனசு வீட்டில் அவங்க அதை பண்ணியிருப்பாங்களா, இதை பண்ணியிருப்பாங்களா, இன்னி நைட் சாப்பிட்டாங்களா பிடிச்சாங்களா தெரில, என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ அப்படின்னு என்னென்னமோ ஓடுதில்லை. இது வந்து நீங்களாக செய்கிறதா தாமாக நடைபெறுவதா, உங்களுக்கு வித்தியாசம் புரியணுங்கிறதுக்கு சொல்கிறேன். யாரை நம்ம விரும்பி அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தோமா, செஞ்சோமா, செய்யலை. ஆனால் நம்மளை மீறி நம்ம மனசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது வெளியில், அது பாட்டுக்கு சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நீ எப்படி சுத்தினாலும் நாம் இங்கே வந்திருக்கிற நோக்கம் என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? இந்த மனசு எப்படி செயல்படுதுங்கிற நுட்பத்தை தெரிந்து கொள்வதற்கு தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். வகுப்புடைய நோக்கம் அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அது எப்படி சுத்தினாலும் நாம் எண்ணத்தில் இருக்கணும் நம்ம கவனத்தை. அது போனாலும் போயிட்டு போகட்டும், அது போக மீதியை நம்மளாக சிந்திக்கிறத கவனிக்கிறத கவனித்தா போதும். அது வந்து நம்மளாக செய்கிறது. உங்களுக்கு புரியறதுக்கு தான் எதையுமே சொல்ல வர. புரியுதுங்களா? தாமாக நடைபெற இயக்கத்துக்கு பேர் மனம் என்று பெயர். அப்படி மனசில் வெளிப்படுறத என்னான்னு புரிஞ்சிக்கிட்டு மனசுக்குள்ளே சரி பண்ண முடியுமா? எனக்கு கோபம் வந்திருக்குதுன்னு தெரியுது, பயம் வந்திருக்குதுன்னு தெரியுது, வருத்தம் வந்திருக்குதுன்னு தெரியுது. அதை இங்கே வெளிப்படுது. ஒரு பயம் வந்திருப்பதாக என்னுடைய அறிவு தெரிஞ்சிக்குது. இந்த அறிவின் முயற்சியால் இந்த பயத்தை வெல்ல முடியுமா? கரெக்ட், வாய்ப்பே கிடையாது. இங்கிருந்து வர்றதை என்னான்னு தான் தெரிஞ்சிக்க முடியுமோ தவிர, இந்த அறிவால் ஒருபோதும் மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிறத எது புரிஞ்சிக்கணும்? இங்கே இது எல்லாமே கதாநாயகன் எல்லாமே யார்? இவர் புரிஞ்சிக்கிட்டு இவர் அமைதியாகிட்டார்னா இங்கே என்ன இருந்தாலும் நீ பாட்டுக்கு உன் போக்கில் எப்படி செயல்பட்டாலும் சரின்னு அனுமதிக்கிறதுக்கு எது இங்கே? இதால் நம்ம அறிவால் நம்ம மனசை கட்டுப்படுத்தவே முடியாதுங்கிறத அறிவு புரிஞ்சிக்கிச்சுன்னா மனசு என்ன வெளிப்படுத்துனா அதனால் அதுக்கு என்ன பிரச்சனை? சைலண்ட் இல்லை, எப்படி கூட வந்துட்டு போட்டோம். நம்மளால் அது நம்மளால் அதை ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஏதோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம எதோ ஒன்று செய்யலாம், எதுவுமே தான் பண்ண முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும். இப்போ ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிக்கிட்டுருக்குறோம்? மனசுக்குள்ளே இறங்கி அறிவை வச்சு மனசுக்குள்ளே இறங்கி என்ன பண்ணிடலான்னு நினைக்கிறோம். என்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை
நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன், என்னுடைய அறிவின் முயற்சியால் என்ன படுத்திடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய முயற்சியே இல்லாமல் எனக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட் வருது, அதை நான் என்ன பண்ணுறேன், நெகட்டிவ் தாட் வந்திருக்குதுன்னு அறிவு என்ன பண்ணிச்சு, தெரிஞ்சுக்கிச்சு. தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே அந்த நெகட்டிவான எண்ணத்தை என்ன பண்ணணும்னு நினைக்கிது, வராமல் இருக்கணும், மறுபடியும் வரக்கூடாது, இல்லை அதை வந்து சேஞ்ச் பண்ணி நல்ல எண்ணமாக வைத்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அறிவு முயற்சி பண்ணால், இவ்வளோ காலமும் நம்ம அப்படி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதுவரை நமக்குள்ளே நடந்துச்சா, இனிமேலும் நடக்க. அப்புறம் அதுவே பழகிருன்னு சொல்லுவாங்கள்ல படத்தில், இது 10 வருஷம் மாறி மாறுமா, அப்புறம் அதுவே பழகிரும் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி இந்த அறிவு தான் மறுபடியும் புரிஞ்சிக்கணும். மனசை என்ன பண்ண முடியாதுன்னு கட்டுப்படுத்தும் எந்த தகுதியும் சக்தியும் இந்த அறிவாகிய எனக்கு இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மேட்டர் முடிஞ்சிச்சு. அதை புரிந்து கொள்வதைத்தான் என்னன்னு சொல்கிறோம், அப்படி புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம். ஞானம் ஞானம் நீங்கள் காத்தாலிருந்து எல்லாம் கேட்டே வந்தீங்கள சார் இல்லையா, முதல்ல ஞானம்னா என்னன்னு புரிஞ்சிக்கிட்டாவே ஞானின்னு ஐயா சொல்கிறாரு, ரைட்டா? இப்போ நீங்கள் முதல்ல எதை நீங்கள் வந்து எதை புரிஞ்சிக்கிறீங்கன்னாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்கள் உங்களுக்கு முதல்ல முடியாதுங்கிறத அறிவே புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் ஞானம், புரிஞ்சுங்களா? புரிஞ்சிருச்சுன்னா என் மனசில் வந்து எவ்வளோ நெகட்டிவாக தப்பு தப்பாக மோசமான எண்ணங்களை வெளிப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ தான் எமோஷன் பய உணர்வு கோ உணர்வு வெறுப்புணர் எண்ணத்தை ஏற்படுத்தினாலும் சரி, நம்ம அறிவு என்னான்னு தெரிஞ்சுக்கும். அதுக்கு என்ன பண்ணாதுங்க, என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு என்னென்னா அதுக்கு ஒரு காலத்துலேயும் மனசுக்குள்ளே இறங்கி சரி பண்ணுற வேலை அதுக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம், புரிஞ்சிருச்சிங்களா? இதுதான் முதல் ஸ்டெப். எனது அறிவிற்கு எனது மனதுக்குள் எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியுதா? ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219065. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.